மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணி இந்த அஜெண்டாவில இருந்து வெளியே வருவாரா ராமதாஸ்? பாமகவுடைய கோரிக்கைகளை திமுகவும் முதல்வர் ஸ்டாலினும் ஏற்பார்களா? எங்க ஒன்றிய அரசு செய்யுதுன்னா அதை நாங்க செய்ய முடியுமா? என்னங்க நீங்க? எங்க ஒன்றிய அரசு என்னென்னவோ செய்யுது, என்னவோ தவறு பண்ணுது, அதெல்லாம் நாங்க செய்ய முடியுமா? அதெல்லாம் திமுக அரசு வந்து செய்யாதுங்க, நல்லது மட்டும் தாங்க செய்யும். அரசியல நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. திமுக அரசாங்கம் செய்யற திட்டங்களை எல்லாம் நிறைய அரசியல் தலைவருங்க வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவிச்சிருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கை என்னன்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் இவங்களோட கோரிக்கைகளை தமிழக அரசு உடனே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அகவிலைப்படி, ஊதிய முரண்பாடுகளை களைதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்னமும் அரசு ஏற்கப்படாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறைய தந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசு நிர்வாகத்தோட முதுகெலும்பா திகழும் அரசு ஊழியர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாம இப்படி தாமதப்படுத்துவது நியாயம் இல்லை. தமிழகத்துல 2003 பிறகு பணியில சேர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியத்தை மறுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், பல்வேறு நிலைகளில் நிகழும் ஊதிய முரண்பாட்டை கலைக்கணும், அரசு மருத்துவர்களுக்கு மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையா ஊதியம் வழங்கப்படணும், பணி நிலைப்பு செய்யணும்னு தான் அரசு ஊழியர்களோட முக்கிய கோரிக்கையாவே இருக்கு. இந்த கோரிக்கைகளை இருக்க நியாயத்தை தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு இருக்கு. தமிழக அரசும் இந்த கோரிக்கைகளை வந்து நியாயமற்றது அப்படின்னு சொல்லலை. அதே நேரத்தில் நிதி நெருக்கடின்னு சொல்லி அரசு ஊழியர்களோட கோரிக்கையை அரசு நிறைவேற்ற மறுப்பது நியாயம் இல்லை. தமிழக அரசு போலவே மத்திய அரசும் அனைத்து மாநில அரசும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்குது. ஆனால் மத்திய அரசு கடந்த வருஷம் ஏப்ரல் முதல் இதுவரை வழங்கப்படாத 3 தவணைகளுக்கும் சேர்த்து 11% உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த சில நாட்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தி கொடுப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசை போலவே ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 17%லிருந்து 28% உயர்த்தப்பட்டிருக்கு. கர்நாடகத்தில் 11.25 விழுக்காட்டிலிருந்து 21.50 விழுக்காடு வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த மாநிலங்களெல்லாம் நிதி நெருக்கடியை சமாளித்து அகவிலைப்படியை உயர்த்தியுள்ள நிலையில் தமிழக அரசும் நிலைமையை சமாளித்து அகவிலைப்படி உயர்வும் பழைய ஓய்வூதிய திட்டமும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றணும் சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழக அரசு மருத்துவர்கள் தங்களுடைய ஓய்வூதிய நிலைப்பாட்டை களையணும். தங்களது பணிக்காலத்தின் 5, 9, 11, 12 ஆகிய வருஷங்கள்ல காலம் சார்ந்த ஊதிய உயர்வு வழங்க பல வருஷங்களா போராடிட்டு வராங்க. மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையா தமிழக அரசு மருத்துவர்களும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பயணிச்சுட்டு வர நிலையில ஊதியமும் அவங்களுக்கு இணையா வழங்கப்படுறதுதான் சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும். அரசு மருத்துவர்களோட இந்த நிலைப்பாட்டை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கொள்கை அடிப்படையில ஏத்துக்கிட்டே இருக்காரு. கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு மருத்துவம் பார்த்த மருத்துவர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவர் ஒரு மக்கள் நல அரசாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மருத்துவர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவதில் எந்தவித தாமதமும் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 10-15 வருஷமா வேலை செஞ்சுட்டு வர 4087 ஊழியர்கள் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படணும்னு பல நாட்களா கோரிக்கையா வச்சுட்டு வராங்க. பாமகவும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும்படி குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. முந்தைய ஆட்சியில கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிலைப்பாடு வழங்க முடிவு செய்யப்பட்டு அதுக்கான கலந்தாய்வும் தொடங்கப்பட்டுச்சு. நீதிமன்ற தடையால கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில, தேர்தலும் அறிவிக்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படல. அது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாவே இருந்துச்சு. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிலைப்பாடு வழங்கணும்ன்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிலைப்பாடு வழங்கணும்னு கோரிக்கை இப்போதைய முதல்வருக்கு உடன்பாடான ஒண்ணுதான். திமுகவோட தேர்தல் அறிக்கையிலும் இது தொடர்பா வாக்குறுதி வந்து சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனா அது நிறைவேற்றப்படுவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதது தமிழக கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கு. தமிழக அரசு நிர்வாகத்தோட ஒரு அசைக்க முடியாத அங்கமா தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மருத்துவர்களும் கௌரவ விரிவுரையாளர்களும் இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு.
இதையெல்லாம் உணர்ந்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முன் வரணும் அப்படினு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சமீப காலமா திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் ஆதரவா பேசிட்டு வராரு நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ். ஆனா அதுக்காக அவர் நல்லவரா மாறிட்டார்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணி அப்படிங்கிற அஜெண்டாவில இருந்து இவர் வெளியே வராரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.